மேலக்கடையநல்லூர் அக்ரஹாரத்தை சேர்ந்தவர் வைத்தியநாத ஐயர். இவர் வந்து தினமலர் பத்திரிகை ஆசிரியர் பத்திரிகை உரிமையாளர் ராமசுப்பையருடைய மகளுடைய கணவர். கடைசிக்கு என்ன பண்ணலாம்னா மாற்றி மாற்றி இந்த பத்திரத்தை மாற்றி இந்த இடத்த கையாட்டல் பண்ணதுக்காக இந்த கோயிலை சேதப்படுத்தி எல்லாமே தூர அழிச்சுட்டு ஆதி பாண்டியர்கள். ஏன்னா இந்த செங்கலும் கீழடி செங்கலும் சேமா இருக்கு பாருங்க. கடையர்கள் கடையப்பள்ளர்கள் அதிகமாக வாழ்ந்ததனால் இது கடையநல்லூர் என்று பெயர் வந்திருக்கிறது. நகர பேரரசு ஆட்சி காலத்தில் இடித்திருக்கின்றார்கள். இடுத்ததனால் அவர்கள் பக்கம் தர்காபுரத்தில் இந்த கோவிலை அவர்கள் ஒவ்வொரு இடங்களும் அடித்து நொறுக்கி கொண்டு மும்பலாப்பட்டி முருங்கப்பட்டி இந்த மாதிரி பாண்டிய மன்னர்களுடைய பெருமாள் பட்டி இதே பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சியை அடித்து நொறுக்கி விட்டு இவர்களே அந்நியர்களாக அடிமையாக ஆக்கி இவர்களை இந்த இடத்தை விட்டே காலி பண்ணிவிட்டார். இன்னும் சொன்ன போனால் முற்கால பாண்டியர்களுடைய வாரிசுகளான தேவேந்திரகுல மக்களுக்கு தான் இந்த பகுதியிலே கோவில் இருக்கு. பெரிய ஆட்கள் சொன்னாங்க இங்க தங்க தேரெல்லாம் இதுல முங்கி கிடக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நொறுங்கி கோயிலை இடித்து தள்ளதில் இது சதுரமடைந்து விட்டிருக்கிறது. வணக்கம். என்னுடைய பேர் வேலையா. நான் வந்து தமிழ்நாடு ஆலய பாதுகாப்பு இயக்கம் தென்காசி மாவட்ட தலைவராக இருக்கேன். மற்றபடி நம்ம இப்போ இங்கே இருக்கிறது வந்து ஒவ்வொரு ஆலயங்களை பற்றி நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறது கடையநல்லூர் அருகில் உள்ள கரும்பால் நதிக்கரையில் அமைந்திருக்கும் துத்திக்காடு பரம்பில் தென்பகுதியில் திரு அகிலாண்ட ஈஸ்வரி சமேத மத்தியஸ்தநாதர் திருக்கோவில் உடைய வரலாறு. இந்த கோவில் எப்படி உருவாகினது. இந்த கோவில் வந்து முற்கால பாண்டியர் காலத்தில் உருவாக்கப்பட்ட கோவில். ஆனால் இது முற்கால பாண்டியர்கள் வீழ்ச்சிக்கு பின் இங்குள்ள கோயில்களை இடித்து தள்ளிவிட்டு சென்று விட்டார்கள். மீண்டும் இக்கோயிலை வந்து எங்களது முன்னோர்கள் சுமார் 10 தலைமுறைக்கு முன்பு இருந்தே இதை புனரமைப்பு செய்து குலதெய்வமாக நாங்கள் வழிபட்டு வருகின்றோம். மற்றபடி இந்த கடையநல்லூர் பகுதியிலே ஆதி திருக்கோவில் என்பது இந்த மத்தியஸ்தநாதர் அகிலாண்ட ஈஸ்வரி திருக்கோவில் தான். இது அந்த காலத்தில் இது வந்து அண்ணாமலை நாதர் என்று பெயருடன் விளங்கி இருக்கின்றது. அண்ணாமலை நாதர் உண்ணாமலை அம்மாள். இது ஒரு காலத்தில் முற்கால பாண்டியர்கள் குறுநில பாண்டியர்கள் மும்மலாப்பட்டி முருங்கப்பட்டி பெருமாள் பட்டி இதே போல முற்கால பாண்டியர்கள் ஆட்சி செய்து வந்திருக்கின்றார்கள். இவர்களுக்குள் சண்டைகள் உள்நாட்டு போர்கள் நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது சிவனே நேரடியாக வந்து இந்த மன்னர்கள் குறுநில மன்னர்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து செய்ததனால் இந்த திருக்கோவிலுக்கு மத்தியஸ்தநாதர் என்று பெயர் வந்தது. மத்தியஸ்தநாதர் என்ற பெயரும் அகிலாண்ட ஈஸ்வரி என்ற பெயர் அம்மனுக்கு வந்தது. மற்றபடி இதையே பிணக்கர்த்த சுவாமிகள் என்றும் பிணக்கர்த்த பெருமாள் பிணக்கர்த்த பெரு உடையார் என்றும் இத்திருக்கோவிலுக்கு பெயர் சிறப்பு பெயர்களும் உண்டு. ஏன்னா பிணக்குகளை தீர்த்ததனால் பிணக்கர்த்தார் என்றும் பிணக்கர்த்த சுவாமிகள் என்றும் நடுநிலை வகித்து தீர்ப்புக்குரியதனால் மத்தியஸ்தநாதர் என்றும் இத்திருக்கோவில் விளங்கி வருகிறது. தற்சமயம் இங்கு நடந்து வரும் சில மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதே போல் அன்று இந்த திருக்கோவில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களை இந்த திருக்கோவிலை குலதெய்வ கோவிலாக வணங்கி வருகிறார்கள் வணங்கி இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்சமயம் இத்திருக்கோவிலுக்கு மேலக்கடையநல்லூர் குமதாபுரம் கிருஷ்ணாபுரம் மற்றும் பாசுவலூர் சேத்து இதோ போன்ற ஊர்களிலும் இதே வகையானாக்கள் இந்த கோவிலை குலதெய்வ கோவிலாக வணங்கி வருகின்றார்கள். இக்கோவில் வாசவநல்லூரிலும் பிடிமன் எடுத்துக்கொண்டு அங்கேயும் வைத்திருக்கின்றார்கள். சேத்தூர்லையும் வைத்திருக்கின்றார்கள். இந்த திருக்கோவில் மிகவும் சிறப்பு பெற்ற கோவில். இதை பாருங்கள், இதுதான் கொடிமரம். இது முற்கால பாண்டியர்களால் செதுக்கப்பட்ட கொடிமரம். இது போரில் நொறுங்கி கோயிலை இடித்து தள்ளினதில் இது சதுரமடைந்து விட்டிருக்கிறது. மற்றபடி நந்தி இருக்கின்றது, நந்தி தேவர். இதுவும் அதே போல தான் இருக்கின்றது. மற்றபடி சிவன் சக்தி இதை போன்ற தெய்வங்கள் இருக்கின்றன. பெரிய தெய்வங்கள் மத்தியஸ்தநாதர் அகிலாண்ட ஈஸ்வரி என்று. இப்போ இந்த செங்கல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த செங்கல் வந்து இதே இடத்துல இந்த கோயில் இருக்கு மத்தியஸ்தநாதர் அகிலாண்ட ஈஸ்வரி திருக்கோவில். இந்த கோவில் பக்கத்தில் கீழே தோண்டி எடுத்த செங்கல். இந்த செங்கலுடைய பாருங்க, இது ஒரு பலகை மாதிரியா இருக்கு. இது வந்து கரெக்டாக வந்து
ஒன்றரை அடி அகலம், நீளம் ஒரு அடி அகலம், 20 கிலோ எடை இருக்கு. சுட்ட செங்கல் இதை பாருங்க. இந்த செங்கலை பார்க்கையில இது வந்து கிமுக்கு முன்னாடி உள்ள காலம் போல தெரியுது. இதுதான் முற்கால ஆதி பாண்டியர்கள். ஏன்னா இந்த செங்கலும் கீழடி செங்கலும் சேமா இருக்கு பாருங்க. இதே போல 3 வித செங்கல்கள் இங்கு பதுங்கி இருக்கு. இது இடத்துல எல்லாம் புதையுண்டு கிடக்கு. மற்றும் சில புதையல்கள்லாம் இங்கே இருப்பது போல் தெரிகிறதுன்னு ஆட்கள் பல பேர் செவிவழி செய்தியாக நாங்கள் அறிந்தோம். ஏன்னா நான் பார்க்கல, ஆனால் பெரிய ஆட்கள் சொன்னாங்க இங்கே தங்க தேரெல்லாம் இதில் முங்கி கிடக்கு, இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு. மற்றபடி இந்த போட்டுருங்க, இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா இதில் வந்து ஏ ஓல்டு ரிஜிஸ்டரில் 1 ஏக்கர் 42 சென்ட் கோயில்னு இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த பரும்பில் 54 ஏக்கர் வந்து எல்லாமே புறம்போக்கு இடம், அரசு புறம்போக்கு இடம், பரும்புடு தான் இருக்குது. அது வந்து 1913 தினமலர் பத்திரிகைக்காரருடைய மருமக வைத்தியநாதன் வந்து பத்திரம் போட்டிருக்காப்பில்ல. என்ன பத்திரம் போட்டிருக்காங்கன்னா, இது வந்து ட்ரஸ்ட் மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பத்திரம் போட்டு எழுதி வச்சிருக்காங்க. எழுதி வச்சு அவங்களுடைய அம்மா அப்பா அவங்க மாறி மாறி இந்த பத்திரத்தை உயிரூட்டம் பண்ண மாதிரியே செஞ்சுருக்காங்க. இந்த சொத்துக்கள் எல்லாமே ஏகப்பட்ட சொத்து. இந்த பரமசிவர் குளம்னு சொல்லுவாங்க, பரமசிவர் குளம், அதை வந்து பள்ளங்குளம்னு சொல்லுவாங்க. பார்வதி குளம் தான் வந்து பறையர் குளம்ங்காங்க. சிரிப்ராங்குளம், சிவன்குளம், இந்த கோயிலுக்கு தென்பகுதியில் போயிருக்கு ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு சிவன் கால்வாய், இதை சீவலங்கால்ங்காங்க. இதே போல பெரியாறு, அது வந்து கருப்பா நதி, அது கலக்கர் இருக்கு. இந்த நதிகள்லாம் இதே போல இதுவெல்லாம் இருக்கு. இதெல்லாமே வரலாற்றுல வந்து இருக்கு. அதே போல இந்த இடம் இல்லாத புறம்போக்கு இடங்கள், இதை வந்து அப்பப்போ ஆட்சிகள் மாற்றத்தினால ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஏன் இடம்னு அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து பட்டா போட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் வச்சிருக்காங்க. மேலக்கடையநல்லூர் அக்ரஹாரத்தை சேர்ந்தவர் வைத்தியநாத ஐயர், இவர் வந்து தினமலர் பத்திரிகை ஆசிரியர், பத்திரிகை உரிமையாளர் ராமசுப்பையருடைய மகளுடைய கணவர். இவர் பேர் வந்து வைத்தியநாதன். இப்போ இவர் எப்போ செஞ்சுருக்காருன்னு பாருங்க, இதை பாருங்க. இது வந்து சொத்து வில்லங்க சான்று. இது எப்போ இந்த 1900 இது வரைக்கும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இதை பாருங்க, 1913 என்ன செஞ்சுருக்காருன்னு பாருங்க. 1913 வந்து சர்வே நம்பர் 1552-55 அப்படின்னு போட்டு வேறும்னு சொல்லி ட்ரஸ்ட் மதிப்பு இல்லை. எப்படி எழுதியிருக்காங்க, ட்ரஸ்ட் மதிப்பு இல்லை. அப்போ வைத்தியநாத சாஸ்திரி மைனரு, குப்பியம்மா காடின், இவங்க ரெண்டு பேர் வந்து அவங்க அப்பாவுக்கு எழுதி கொடுக்காங்க இந்த சொத்துக்களை புல்லா எழுதி கொடுக்காங்கன்னா, அப்போ இவர் மைனருக்கு எப்படி இந்த சொத்து எல்லாம் வந்துச்சு, இது அரசுக்கு தெரியாதா? நாங்கள் இந்த இதே போல அவர் வந்து அதுக்கடுத்து போடுறார் பத்திரம், 1914 அதே பத்திரத்தை. ராமையர் என்ற வெங்கையர், ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் பாருங்க, ராமகிருஷ்ண ஐயருக்கு ராமையர்னு ஒரு பேரு, பிற வெங்கையர்னு பேரு. அவங்க வந்து என்னன்னா, நவநீதீஸ்வரர் ஐயர் திருவேங்கடம் ஐயருக்கு எழுதி கொடுக்காங்க. இது வந்து அப்படியே கொண்டு வராங்க, அவங்க வீட்டுக்குள்ளே எல்லாமே கொண்டு வந்து கடைசிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மாற்றி மாற்றி இந்த பத்திரத்தை மாற்றி இந்த இடத்த கையாட்டல் பண்ணதுக்காக இந்த கோயிலை சேதப்படுத்தி எல்லாமே தூரம் அழிச்சிட்டு இவங்க கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து 1914 அதுக்கடுத்து சப்பானி சேர்வையர் ஒவ்வொருத்தரே உள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா இந்த சொத்துக்கு உயிரூட்டம் கொடுக்கணும்ல, அதுக்காக கொண்டு வராங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா, 1932 நடந்திருக்கு பாருங்க, இல்ல சர்வே நம்பர் பாருங்க, 1555 அதுல 3 ஏக்கர் 8 சென்ட். அதுக்கடுத்து 1555 நாலுல வந்து 30 சென்ட். 1554 2 ஏக்கர் 91 சென்ட். 1555 3 ஏக்கர் 16 சென்ட். 1555 காலு காரக்கட்டு பங்களா பாருங்க, காரக்கட்டு பங்களாலாம் இருந்திருக்கு. 55 இன்னும் வேறு சொத்துக்கள், ஏகப்பட்ட சொத்து இருக்கு. இந்த சொத்துக்கள்லாம் என்னன்னா, கோர்ட்டில் இவங்களுக்குள்ளே ஒரு ட்ராமா பண்ணுவான் பண்ணி கோர்ட்டில் கேஸ் போடுற மாதிரியா போட்டு அந்த இடத்த வந்து இவங்க ஏழை எடுக்காங்க. ஏன்னா அவங்களுடைய இந்த சொத்துக்கு வந்து உயிரூட்டம் கொடுக்கறதுக்காக. ஆனால் இது வந்து ஓல்டு ரிஜிஸ்டர்லேயோ ஏ ரிஜிஸ்டர்லேயோ இது எல்லாமே அரசு நிலம், பரும்புன்னு தான் இருக்கு. இது வந்து வனவிலங்குகள் தண்ணிக்கு இல்லாத டயத்தில் இந்த இடத்துல வந்து எல்லாம் அடைஞ்சு கிடக்கும். இந்த இடத்த இவங்க வந்து போலியா பத்திரம் போட்டிருக்காது. தெலமர பத்திரிகை ஆசிரியருடைய மருமகன் வைத்தியநாத ஐயர். மற்றபடி இந்த இடம் வந்து
1900 ஏ ரிஜிஸ்டர்ல இந்த ஏரியாவில் 56 ஏக்கரில் இந்த கோவிலுக்கு மட்டும்தான் 1 ஏக்கர் 42 சென்ட் ஓல்டு ரிஜிஸ்டரில் கோவில் என்று இருக்கின்றது. எந்த பேரும் கிடையாது. ஆனால் இத ஆட்சியாளர்களுக்கு கைக்குலியாக இருந்தவர்கள் இந்த கோவில் சொத்துக்களை முடப்பதற்காக கோவிலே எல்லாமே அழித்து விட்டு வேறு கோயிலே இதை கட்டி இந்த சொத்துக்களை எல்லாம் மாற்றி விட்டார்கள். இந்த கோயில் யார் இப்பொழுது எடுத்துக்கொண்டால் இந்த கோயில் பேர் என்னன்னு கேட்டால் நகராட்சி ரிஜிஸ்டரில் புடக்கருப்பன் கோவில் என்று இருக்கின்றது. இது சிவன் கோவில். சிவன் கோவிலுக்கு எங்காவது கருப்பன் என்று பெயர் இருக்குமா? கொஞ்சம் மக்கள் சிந்திக்க வேண்டும். இது அரசு அதிகாரிகளும் கொஞ்சம் அறநிலையத்துறை அதிகாரிகளும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இது சிவன் கோவில், ஆதி சிவன் கோவில், கடையநல்லூர் நகரத்திலே ஆதி சிவன் கோவில். இன்னும் சொன்ன போனால் முற்கால பாண்டியர்களுடைய வாரிசுகளான தேவேந்திரகுல மக்களுக்குத்தான் இந்த பகுதியிலே கோவில் இருக்கின்றது. குலதெய்வ கோவில் என்று எடுத்துக்கொண்டால் இதிலிருந்து எடுத்துக்கொள்வோம். மேற்கு மலை தொடர்ச்சியை எடுத்துக்கொண்டால் ஆதி கோவில்கள் இருப்பது வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்குத்தான் இருக்கின்றது. அப்பொழுது இப்போ இந்த கோவிலை இடித்து கொண்டு இது வந்து விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்திலே இடித்திருக்கின்றார்கள். இடுத்ததனால் அவர்கள் பக்கம் தர்காபுரத்தில் இந்த கோவிலை அவர்கள் ஒவ்வொரு இடங்களா அடித்து நொறுக்கி கொண்டு மும்பலாப்பட்டி, முருங்கப்பட்டி இந்த மாதிரி பாண்டிய மன்னர்களுடைய பெருமாள் பட்டி, இதே பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சியை அடித்து நொறுக்கி விட்டு இவர்களை அந்நியர்களாக அடிமையாக ஆக்கி இவர்களை இந்த இடத்தை விட்டே காலி பண்ணி விட்டார்கள். இவர்கள் சென்று கொண்டு இருக்கும்பொழுது ஒவ்வொரு இடமா அடித்து கொண்டு போகும்போதுதான் தர்காபுரத்தில் அமைந்து இதே சிவன் கோவிலை அங்கே அமைத்தார்கள். ஏன் அமைத்தார்கள்? இதில் சண்டையிட்டு இவர்களை தோற்கடித்து சென்றவர்களுக்கு பல நோய்களும் நோய்வாய்ப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டதனால் இந்த தெய்வமே நேரடியாக நின்று அவர்களுக்கு பேசினால் இவர்கள் அங்கே ஆலயம் அமைத்து இதுதான் உண்மையான ஸ்தலம் என்று அவர்கள் கூறி வருகின்றார்கள். ஆனால் மத்தியஸ்தநாதர் அகிலாண்டீஸ்வரி மூலத்தலம் வந்து கடையநல்லூர் துத்திக்காட்டில் மும்பலப்பட்டி என்ற பழைய கிராமத்தில் இப்போது கரும்பால் நதி கரையில் அமைந்திருக்கும் ஒரே சிவன் கோவில் இந்த கோவில் தான். இதே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாம் செல்லலாம். கடையநல்லூரில் கடலால் ஈஸ்வரர் கோவில் என்று இருக்கின்றது, தற்சமயம் பேர் வந்திருக்கிறது. ஆனால் அது கடலால் ஈஸ்வரர் கோவில் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல வரலாறு என்ன போய் படித்து பாருங்கள். என்ன எழுதியிருக்கிறார்கள்? கரும்பால் நதிக்கரையில் அமைந்திருக்கும் கடலால் ஈஸ்வரர் என்றுதான் அமைந்திருக்கிறது. ஆனால் கடலால் ஈஸ்வரர் என்றாலே அது இந்த கோயில் தான். இதுக்கு பேர் கடலால் ஈஸ்வரர் என்று பெயர் உண்டு. இதுதான் கரும்பால் நதிக்கரையில் அமைந்திருக்கின்றது. ஆகையால் இங்கு கடையப்பள்ளர்கள் அதிகமாக வாழ்ந்ததனால் இது கடையநல்லூர் என்று பெயர் வந்திருக்கின்றது.